இனிமே நீ எனக்கு தேவையே இல்லை. கோ டு ஹெல். மாஸ்டர்க்கு கொண்டு வா மேடம். காஃபி அங்கட போலீஸ் மீடியாலாம் வந்திருக்கு, ஒரே பரபரப்பா இருக்கு. என்னண்ணா என்னன்னு தெரியலண்ணா, போய் பார்த்து வரட்டுமாண்ணா? போய் பார்த்துட்டு வா சார். உள்ள துப்பாக்கி சத்த கேட்டதுன்னு சொன்னாங்களே, உண்மையா சார்? சார் செத்தது ரெண்டு பேர் மட்டும் தானே சார், இல்ல நிறைய பேர் இருக்காங்களா சார்? என்கவுண்டர் பண்ணீங்களா சார்? விசாரணை போயிட்டு இருக்கு, உள்ள ரெண்டு பேர் இறந்து கிடக்குறாங்க. உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இறந்துருக்காரு, விசாரணை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். என்னண்ணா பிரச்சனை? ரூம் நம்பர் 302 ரெண்டு பேர் செத்து கிடக்குறாங்களாம். அதுல ஒருத்தர் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன், இன்னொருத்தர் லோக்கல் ஜெனரல் ரிப்போர்ட்டரா, அதான் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் என்ன மோட்டிவ்காக நடந்திருக்கு, இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். மத்த டீடைல்ஸ் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன். உள்ள உட்காந்து பேசலாம். காசி என்னாச்சு? நான் அந்த ரூம் நம்பர் 302 நம்ம பார்க்க வந்தோம்ல முத்து பையன், ஆமா செத்து கிடக்குறான். என்ன சொல்றேன்? ஆமாண்ணா, கூட ஹோட்டல்ல வேலை செய்யறோன்னு ஒருத்தன் செத்து கிடக்குறான். காசி வண்டி எடு. சொல்றா. அப்பா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்னாச்சு? அப்பா நம்ம ஏற்காடு கிராண்ட் பேலஸ் இருக்குல்லப்பா, அங்க நம்மால ஒருத்தனை மர்டர் பண்ணிட்டாங்கப்பா. மர்டரா? ஆமாப்பா. எப்படி? அப்பா அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்கான்ப்பா, அங்கே ஏதோ பிரச்சனையாகி அவனை கொலை பண்ணிட்டாங்கப்பா. மீடியாக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன பிரச்சனைன்னா, நம்மளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஃபோனில் இருக்குப்பா. அந்த மொபைல் எனக்கு வேணும்ப்பா. யாரோ புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான்பா, அவன் தான் அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கான்ப்பா. அவன் யாருன்னே தெரிலப்பா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலப்பா. சரி நீ ரிலாக்ஸ் சார், நான் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. ஓகேப்பா. ஐயா சொல்லுங்கய்யா. இங்கே பாரு, ஏற்காடு கிராண்ட் பேலஸில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அங்கே மர்டர் ஆன அந்த ஆளுக்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, அது எனக்கு வேணும். ஐயா நான் பார்த்துட்டு சொல்கிறேங்கய்யா. இங்கே பாரு, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த மொபைல் எனக்கு இம்பார்ட்டண்ட், அது வேணும். ஐயா சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன்யா. சார் எங்கேயா இருக்கிற? ஹோட்டல் கிராண்ட் பேலஸில் ஒரு மர்டர் கேஸ் சார். நான் ஸ்பாட்டில் இருக்கேன் சார். அந்த ஸ்பாட்ல ஏதாவது ரெண்டு ஃபோன் இருக்கும், அந்த ஃபாரன்சிக் டீம் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஃபோனை நீ எப்படியாவது எடுத்துரு. ஓகே சார். ஹலோ சார். யோ என்னையா, ஃபோன் கிடைச்சதா? சார் எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டேன், போன் எங்கேயுமே கிடைக்கலையே சார். என்னையா தேடி பார்த்தியா, கிடைச்சிச்சா? ஐயா ஸ்பாட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சுங்கய்யா, அந்த ஃபோன் எங்கேயும் கிடைக்கல. யோ நல்லா தேடினியா? நல்லா தேடி பார்த்தாச்சுங்கய்யா, விசாரிக்க சொல்லியிருக்கேன், ஃபோன் கிடைச்சதும் உங்களுக்கு கால் பண்ணுறேன்யா. சரி வை.
சொல்லுங்கப்பா. ஏன்பா அந்த போன் எங்க தேடியும் இல்லைன்றான்? என்னப்பா சொல்றீங்க? டேய், அந்த கொலைய பண்ணவன் தான் அந்த போனை எடுத்துட்டு போயிருக்கான். உனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியுமா? அப்பா அது ஒரு பொண்ணுப்பா. அவதான் போயிருக்கணும். அவ போட்டோ அனுப்புற பாருப்பா. அந்த கொலைய பண்ணது இவதான்பா. ஐயா சொல்லுங்கய்யா. யோ, இப்போ ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. அவ தான் மர்டர் பண்ணி மொபைல் எடுத்துட்டு போயிருக்கான். அவளை தேடி கண்டுபிடிச்சு அந்த மொபைல வாங்கு. அந்த மொபைல் கைக்கு வந்த உடனே அவ மேல ஒரு பெரிய கேஸ போட்டு லைஃப் லாங் உள்ளத்தல் வெளியவே வரக்கூடாது. சரிங்கய்யா. இந்த மொபைல் விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? ஐயா இதெல்லாம் சொல்லணுமாங்கய்யா? எல்லாமே நான் பாத்துக்கிறேன். மார்னிங் சார். இவதாயா அந்த கொலையும் பண்ணிட்டு போனையும் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கா? சார் இவங்க ஆக்டர் ஸ்ரீஜா சார். என்னையா சொல்ற? நடிகையா? ஆக்டர் ஸ்ரீஜாவா? ஆமாம் சார். அப்படின்னா இவ எங்க இருக்கான்னு பார்த்து லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கஸ்டடியில் எடுங்கயா. எஸ் சார். என்ன சார், யார் வேணும்? நடிகை ஸ்ரீஜா இருக்காங்களா? மேடம் இல்ல சார், ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. உள்ள போய் பார்க்க முடியுமா? நான் தான் ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொல்றேன்ல சார். நகருங்க, நாங்க பாத்துக்கோம். சார் இருங்க சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொன்னீங்களே, எந்த ஹாஸ்பிடல்? தரன் ஹாஸ்பிடல் சார். மேடம், நடிகை ஸ்ரீஜா எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்காங்க? வார்ட் நம்பர் 12 அட்மிட் ஆயிருக்காங்க சார். ரெஜிஸ்டர் கொஞ்சம் காட்டுங்க. என்னங்க இதுல பேரே இல்ல சார். அவங்க அட்மிட் ஆகி 1 வீக் ஆகுது சார். முன்னாடி பாருங்க. என்ன சார்? மேடம், நேத்து ஏர்காட்ல நடந்த மர்டர் கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஏர்காடா? கொலையா? என்ன சார் சொல்றீங்க? டாக்டர்! என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? டாக்டர், நான் இங்க அட்மிட் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? மேடம், நீங்க அட்மிட் ஆகி 10 நாள் ஆச்சு. என்ன சொன்னீங்க? ஆமா சார், லாஸ்ட் 10 நாளா நான் இங்க தான் இருக்கேன். எனக்கும் அந்த மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இல்ல மேடம், உங்களை விசாரிக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. சோ ப்ளீஸ் நீங்க கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். எங்க கூட ஸ்டேஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். என்ன சார் சொல்றீங்க? அவங்க தலையில அடிபட்டு ட்ரீட்மென்ட்ல இருக்காங்க. அவங்க எப்படி ஸ்டேஷனுக்கு வர முடியும்? சுனிதா, அந்த ஃபைல கூட பாருங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, தலையில அடிபட்டிருக்க. கம்பல்சரி பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் சார். அவங்க 10 டேஸா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்கதா சொல்றாங்க சார். யோ, அவ அப்படி தான் யா சொல்லுவா? அவ தான் கொலையே பண்ணிருக்கா. வரலனா கோர்ட்ல இருந்து சம்மன் வரேன்னு சொல்லிட்டு வான் பண்ணுவா. மேடம், இந்த கொலையே நீங்க தான் பண்ண மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ நீங்க வரலனாலும் உங்களுக்கு சம்மன் வரும். நீங்க கோர்ட்ல வந்து ஆஜரா வேண்டியிருக்கும். சார், நான் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கோர்ட்ட சம்மன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரும். நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்க. ரூம் நம்பர் 302ல மாடு நடந்த அன்னைக்கு யார் தங்கியிருந்தா? லிஸ்ட் கொடுங்க. சிசிடிவி ரூம் எங்க? பேக் சைடுல இருக்கு சார். 13-14 ஃபுட்டேஜ் பார்க்கணும். அதுல 9:30 போங்க. எஸ், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அப்படியே ஜூம் போங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். சார் பாருங்க. எவ்வளோ அது முருகவேல்? இந்த பொண்ணு வேற, அந்த பொண்ணு வேற. எஸ் சார். ஏ தம்பி, இதோட காப்பி எனக்கு பென்ட்ரைவில் கொடுத்து. கண்டிப்பாக சரியா? ஓகே சார். ஓகே. ஸ்ரீஜா வந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்க தங்கச்சி வந்த மாதிரி இருக்கணும். ஒரிஜினலாக இருக்கணும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். கேஸ் நம்பர் 18-2023, ஏர்காட் மர்டர் கேஸ், ஸ்ரீஜா. யுவர் ஆனர், லாஸ்ட் மந்த் 28/4/2023 ஏர்காட்டில் இருக்கிற ஹோட்டல் கிராண்ட் பேலஸில் ஸ்ரீஜா வகை இவங்களை இன்டர்வியூ எடுக்க வந்த எஸ்டிவி ரிப்போர்ட்டர் முத்துவர் இவங்க கொலை செய்யும் நோக்கத்தோட
கன்ல ஃபயர் பண்ணி அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள 15 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்கி உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Objection, Your Honor. You may proceed. குற்றம் சாட்டப்பட்ட என் கட்சிக்காரர் ஸ்ரீஜா அவர்கள் கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த தேதிக்கு முன்பே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மருத்துவர் கண்காணிப்பிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் என்ற ஆதாரத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன் Your Honor. Your Honor, போலீஸ் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிற STV ரிப்போர்ட்டர் முத்து அவர் அந்த கம்பெனியில் வேலை செய்யவில்லை என்று அந்த கம்பெனியோட MD கொடுத்த ரிப்போர்ட். அதனால் எனது கட்சிக்காரரை இந்த பொய்யான வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் Your Honor. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் காவல்துறை தொடர்ந்து தவறான தகவல்களை இந்த நீதிமன்றத்தில் அளித்துள்ளனர். ஏனென்றால் எனது கட்சிக்காரர் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை. அவருடைய பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை திட்டமிட்டே இந்த பொய்யான வழக்கை இவர் மீது தொடுத்துள்ளனர். ஆகவே எனது கட்சிக்காரரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் இவங்களை முக்கிய குற்றவாளியாக சந்தேகப்படுகிறோம். அதனால இவங்களை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கிட்ட அவங்க கொலை பண்ணலன்னு சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. உங்க கிட்ட அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீஜாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது.